டாக்டர் கௌதமன் அவர்கள் மூலிகைகளின் பயன்பாடுகளை பற்றியும் அவற்றை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதைப் பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வலம்புரி காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செடி வகை அல்லது குறு மரவகை தாவரம் சொல்லுவோம் ரொம்ப அழகான பூக்களோடு இருக்கும் இந்த காயுடைய அமைப்பை பார்த்தோன்னா கயிறு திரிச்சா நம்ம எப்படி திரிக்கிறோம் அதே போல் வட்டவட்டமாக காய் இருக்கிறத பார்க்கலாம் இது ஒரே மரத்தில் காய்க்கக்கூடியது வலப்புறமாக திரும்பி இருக்கக்கூடியது வலம்புரி காய் இடப்புறமாக திரும்பி இருக்கக்கூடியது இடம்புரி காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு தாவரம் குறிப்பாக சேலம் நாமக்கல் அதே போல் கொல்லிமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ஒவ்வொரு மூளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தாவரம் இந்த வலம்புரிக்காய் இந்த வலம்புரிக்காயை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பக்கவாதம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக பக்கவாதம் ஏற்படக்கூடிய ஒரு நாடுகளில் இந்தியாவும் ஒன்றா இருக்குது அதுலேயும் குறிப்பாக தென்னிந்தியா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தில் நூறு பேர் அளவுக்கு பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்களாக இருக்காங்க இன்றைக்கு வந்து அந்த பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் கொடுக்கக்கூடிய ஒரு கியூர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லிமிடேஷனோடு தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அவர்களுக்கு வந்து நரம்புகளுடைய பாதிப்பை சரி செய்வதற்கோ இழந்த மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கை கால் இயக்கத்தை சரி செய்வதற்கோ மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சக்தி வந்து வலம்புரிக்காய்க்கு உண்டு வளம்புரிக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராம் அளவு வளம்புரியை இட்டு கொதிக்க வைத்து அதை ஐநூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை மதியம் இரவு மூன்று வேளை உணவுக்கு முன்பு உள்ளுக்கு சாப்பிடுகின்ற சுத்தி செய்யப்பட்ட விளக்கெண்ணெய் ஒரு பத்து மில்லி அதில் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒருமுறை உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து கொடுக்கும்போது சிறிது சிறிதாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து அந்த பக்கவாதத்தால் ஏற்பட்ட தொந்தரவுகள் குறைந்து இயக்கங்கள் நார்மலாகிறத பார்க்கலாம் ஏன்னா அந்த பக்கவாத நோய் ஏற்படும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் இந்த மைன்யூட் மூமெண்ட்ஸுன்னு சொல்லுவோம் கைகளுடைய விரல்களுடைய இயக்கம் கால் விரல்களுடைய இயக்கம் அதே போல் சில நேரங்களில் கை முட்டுகளுடைய இயக்கம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டெவலப் ஆகாமல் நின்று போயிடும் இந்த காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூமெண்ட்ஸில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் அதே போல் தான் பார்த்திங்கன்னா அந்த வெரிகோஸ் வெரிகோஸ்வைன் மற்றும் வெரிகோஸ் அல்சர் இது இரண்டும் ஏற்படும் போது இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்குது பெரும்பாலும் ஆப்ரேஷன் மூலம் அதை சரி செய்கிறாங்க ஆனால் சரி செய்த பிறகும் பார்த்திங்கன்னா ஒரு வருடம் இரண்டு வருடம் ஆண்ட பிறகு மீண்டும் அதே போல் பிரச்சனை ஏற்படுறதை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது அப்போ இதை சரி செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இரத்த குழாய்களை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை குறைக்க வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த வளம்புரிக்காயை கொதிக்க வைத்து அதிலிருந்து வரக்கூடிய ஆவி நம்ம உடலுக்கு மேலே படுமாறு செய்யும்போது நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு க்ஷீர தூமம் அப்படின்னு ஒரு பேர் அதாவது வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துட்டு அதில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் கலக்கணும் அதில் இந்த வளம்புரிக்காயை ஒரு ஐம்பது கிராம் இட்டு ஒரு குக்கர் மாதிரி போட்டு நல்லா மூடிடணும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அது கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த நீராவி வெளியில் வரதை பார்க்கலாம் அந்த நீராவியை வந்து ஒரு டியூப் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம உடம்புல பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கால் பகுதிகள் இடுப்பு பகுதிகள் கை பகுதிகள் எங்கெல்லாம் அந்த வெரிகோஸ் பெயின்ஸோட பாதிப்பு இருக்கோ அந்த பகுதிகள்லாம் தொடர்ந்து காட்டும்போது ஒரு ஒரு மாத காலத்திலேயே புடைத்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் பார்ப்பதற்கு சிலந்தி வலை போல பின்னி இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் அதெல்லாம் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக வெரிகோஸ் அல்சர் ஏற்படும்போது அந்த வெரிகோஸ் வைன் வெடித்து அது புண்ணாக மாறும்போது இந்த வலம்புரி காயை கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் அதை வந்து இளஞ்சூடாக காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அந்த காயத்தை வந்து கழுவ வேண்டும் கழுவும்போது பார்த்திங்கன்னா இறந்த திசுக்கள் மிக வேகமாக செல்லும் புதிய திசுக்களுடைய உருவாக்கம் நன்றாக இருக்கும் இது ரெண்டும் நடக்கும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக அந்த கால்களில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் நன்றாக ஆறப்பட்டு மிக வேகமாக அந்த புண் இயல்பான நிலைமைக்கு வந்து மறைந்து போறதை நம்ம பார்க்க முடியும் அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா பாதங்கள்ல நிறமாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய கால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி கருமை நிறமாக மாறி அடர் கருமை நிறமாக மாறி கடைசியில வந்து அந்த காயம் ஏற்படும் ஸோ அந்த பாதங்களில் நிறமாற்றங்கள் ஏற்பட்டாலே உடனே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது நமக்கு வெரிகோஸ் மைன் ஏற்படுகிறதுன்னு ஸோ அந்த வெரிகோஸ் கோஸ்மையின் ஏற்படும் போது வளம்புரிக்காயிலிருந்து பால் சேர்த்து கொதிக்க வைத்து வருகின்ற அந்த ஆவியை இந்த பாதிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம தொடர்ந்து காட்டும்போது மிக வேகமாக அது மறைந்து போகிறத பார்க்க முடியும் அதே போல இந்த வலம்புரிக்காயுடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை நீக்குவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் பொதுவாக நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து நிறைய மலமிளக்கிகளை பற்றி பார்க்குறோம் மாடர்ன் மெடிசனில் கூட லாக்ஸேட்டிவ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் பர்கேட்டிவ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஸ்டூல் சாஃப்ட்னர்னு ஒன்று இருக்கும் இந்த லாக்ஸேட்டிவ் பர்கேட்டிவ் அப்படிங்கிறது டெய்லி சாப்பிட்டோன்னே மோஷன் தண்ணியாக போகும் ஆனால் இந்த ஸ்டூல் சாஃப்ட்னர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை சாப்பிடும்போது மோஷன் உடஞ்சி சின்ன சின்ன துண்டாக போகும் டிபெண்டன்சி வராது லாக்சேட்டிவும் பர்கேட்டிவும் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் எடுக்க ஆரம்பிச்சோன்னா பின்னாடி நிறுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த ஸ்டூல் சாஃப்னரை பொறுத்த வரையிலும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ அந்த ஸ்டூல் சாஃப்னராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வலம்புரி ஒரு மிகச்சிறந்த மருந்து வளம்புரியை பொறுத்த வரையிலும் ஒரு நல்லா அதை சூரணம் செஞ்சு ஒரு அஞ்சு கிராம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கக்கூடிய பவுடர் ராத்திரி படுக்கும்போது சிறிதளவு வெந்நீரில் கலந்து சாப்பிட்ணும் தினமும் ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி ராத்திரி நேரங்களில் மட்டும் அதை எடுக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு பத்து நாள்லேயே பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை நன்றாக குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம் ஒரு ஒரு மாத காலத்திலே பார்த்திங்கன்னா எந்த சிரமமும் இல்லாமல் மீண்டும் மோஷன் போகிறத பார்க்கலாம் அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த வளம்புரிக்காயை தேவைக்கு எடுத்தாலே போதும் இன்றைக்கி காலையில் மோஷன் போல ஒரு ஸ்பூன் இன்றைக்கி சாப்பிட்டோன்னா ஈவினிங் மோஷன் ஃப்ரீ ஆகிரும் ஏன்னா வயதானவர்களுக்கு குறிப்பாக நீரிழிவு நோய் தைராய்டு நோய் ரத்த அழுத்தம் அதே போல் வந்து இதய சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்கள் இவங்கள்லாம் எப்போவுமே மோஷன் வந்து முக்கி போகக்கூடாது அவங்க முக்கி போனாங்கன்னா நேரடியாக இதயத்திற்கு பாதிப்பு ஏற்படும் சில நேரங்களில் மூளையில் இருக்கக்கூடிய ரத்தக் குழாய்களில் கூட அந்த ப்ரெஷர் அதிகமாகிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இவங்க எல்லாமே செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளாக இந்த காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி இரவு படுக்கும்போது வெந்நீரில் கலந்து சாப்பிடணும் எனவே நேர்களே இந்த வலம்புரி காயை பொறுத்த வரையிலும் பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் சமூகத்தில் நடக்கும் ஒவ்வொரு செயல்களிலும் நாம் கொள்ளத்தக்கவை எவை தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே ஒரு இனிய காலை புடிதில் தீரும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வளர்ச்சி என்கிற பெயரால் நாம் இதுவரைக்கும் செய்து வந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கான விலையை இப்போது நாம் கொடுக்க தொடங்கியிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் அவ்வப்போது செய்யப்பட்ட எச்சரிக்கைகள் முக்கியமாக நம்முடைய சுற்றுச்சூழல் தொடர்பாக செய்யப்பட்ட எச்சரிக்கைகளை நாம் தொடர்ந்து புறக்கணித்ததன் விளைவாக அல்லது அது சார்ந்து முறையான எந்த ஏற்பாடுகளும் செய்ய தவறியதன் விளைவாக இன்றைக்கு இந்திய நகரங்கள் மிகப்பெரிய அபாயத்தை இருக்கின்றன இந்தியாவினுடைய பெரும்பாலான நகரங்கள் காற்று மாசடைதல் என்கிற ஒரு மிகப்பெரிய அபாயத்தை எதிர்கொண்டிருக்கின்றன டெல்லியில் சில தினங்களுக்கு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன காற்றில் அந்த அளவிற்கு மிக கடுமையான மாசு நிறைந்திருக்கிறது அவற்றை எப்படி தணிப்பது என்று தெரியாமல் மத்திய அரசு இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது செயற்கை மலையை வரவழைக்கலாமா என்றெல்லாம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிகள் மூடப்பட்டிருப்பது மட்டுமல்ல தொடர்ந்து இந்த பழைய கட்டிடங்களை இடிப்பது போன்ற விஷயங்களுக்கும் கூட சில தினங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இப்படியான இந்த தடையை விதிக்கக்கூடிய அளவிற்கு பள்ளிகளை மூடக்கூடிய அளவிற்கு பொதுமக்களுடைய நடமாட்டத்தை குறைக்கக்கூடிய அளவிற்கு காற்று மாசடைதல் எத்தகைய பிரச்சனையாக இருக்கிறது என்பதைப் பற்றி நாம் ஆழ்ந்த கவலையுடன் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இது டெல்லியில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல மாறாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெருநகரங்களும் இந்த காற்று மாசடைதல் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கின்றன இந்த காற்று மாசடைதலின் மூலமாக என்ன நடக்கிறது என்பதையும் ஏன் காற்று மாசடைதல் மாசடைகிறது என்பதையும் பற்றி நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்று கேட்டால் இப்பொழுது நாம் விழித்து கொள்வதற்கான கடைசி எச்சரிக்கை மனியும் விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் நமக்கு காட்டுகின்றன அப்படி போது இந்த காற்று மாசடைதலின் காரணமாக ஏற்படக்கூடிய மரணங்கள் இந்த மரணங்கள் எத்தகையதாக இருக்கின்றன என்று பார்த்தால் எழுவிரெண்டு சதவீத மரணங்கள் இந்த காற்று மாசுகளின் மூலம் ஏற்படக்கூடிய மரணங்களில் காச நோய் மற்றும் இதய பக்கவாதம் மற்றும் இதய நோயின் காரணமாக எழுபத்தி ரெண்டு சதவீத மரணங்கள் நடக்கின்றன போல் பதினான்கு சதவீத மரணங்கள் நுரையீரல் தொடர்பான தொற்று நோய்களின் மூலமாக நடப்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் இன்னும் பதினாலு சதவீத மரணங்கள் நுரையீரல் தொற்றுகள் மூலம் ஏற்படுவதை சுட்டிக்காட்டுகிறார்கள் சரி இந்த காற்று மாசடைதலின் மூலமாக எவ்வளவு மரணங்கள் இந்தியாவில் நடக்கின்றன என்று பார்த்தால் அந்த எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவிற்கு கூடியதாக இருக்கிறது அதாவது ஆண்டிற்கு ஆறு லட்சத்து இருபத்தோராயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு பேர் இந்த காற்றின் மூலம் ஏற்படக்கூடிய மாசுகளின் காரணமாக பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டு இறக்கிறார்கள் என்று உலக சுகாதார நிறுவனம் தகவல் தெரிவிக்கிறது தெற்காசியாவில் இந்த இறப்பு விகிதம் ஆண்டிற்கு எவ்வளவு தெரியுமா ஒன்பது லட்சத்தி முப்பத்தாறாயிரம் பேர் தெற்காசியாவில் ஆண்டுதோறும் இறக்கிறார்கள் அதிலும் முக்கியமாக இந்த மரணங்களில் இருபது சதவீதம் என்பது குழந்தைகள் குழந்தைகள் அவர்கள் பெரும் உடல்நலக்குறைவுக்கு ஆட்படுவதும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அபாயகரமாக இந்த காற்று மாசு மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காற்று ஏன் மாசடைகிறது என்பதை கவனிக்க வேண்டும் டெல்லியில் ஏற்பட்ட இந்த காற்று மாசு மாசடைதலுக்கு மிக முக்கியமான காரணமாக சில விஷயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன முக்கியமாக இந்த விவசாய நிலங்கள் அறுவடைக்கு பிறகு மிஞ்சக்கூடிய அந்த வைக்கோலை பெருமளவிற்கு எரிப்பதனால் காற்றில் பெரிய புகை மண்டலம் சூழ்கிறது அதன் காரணமாக கா காற்றினுடைய மாசின் அளவு அதிகரிக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்னொரு புறம் நம்முடைய நாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாட்டின் பல பகுதிகளில் கால்நடைகளுக்கு தேவையான வைக்கோல் கிடைக்காமல் மக்கள் பரிதவிக்கக்கூடிய காட்சியும் இருக்கிறது ஆனால் ஒரு புறம் இந்த வைக்கோல் வீணாக எரிக்கப்பட்டு காற்று மாசடை செய்யப்படு மாசடைகிறது அப்படி என்று சொன்னால் இப்படிப்பட்ட விவசாய கழிவுகளின் மூலமாக பல்வேறு விதமான பொருள்களை செய்யலாம் வைக்கோலின் மூலமாக அவற்றை தீவனமாக பயன்படுத்தலாம் என்கிறபோது அவற்றை விவசாயிகளிடமிருந்து பெற்று அவற்றை வினியோகி விநியோகித்தால் எத்தனையோ ஆதாயங்கள் கிடைப்பது மட்டுமல்ல காற்று மாசடைதல் என்கிற ஒரு பெரிய பிரச்சனையும் நாம் குறைக்க முடியும் ஆனால் அரசு அது சார்ந்து எதுவுமே செய்யவில்லை என்பது என்பதனால் விவசாயிகள் அந்த வைக்கோலை எரித்து அதன் மூலமாக காற்றிற்கு ஒரு பெரிய ஒரு தீங்கு இன்றைக்கு ஏற்பட்டது ஏற்படுவது மட்டுமல்ல மனிதர்களுக்கும் பெரும் தீங்கு ஏற்படுகிறது இன்னொன்று இந்த காசு மாசடை காற்று மாசடைதலில் முக்கியமான பிரச்சனையாக இருப்பது கட்டுமானங்கள் அதாவது நகரங்கள் விரிவடைந்து கொண்டே போகின்றன புதுப்புது கட்டுமானங்கள் தொடர்ந்து உருவாகின்றன அப்படி இருக்கிற போது பழைய கட்டிடங்களை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிய கட்டிடங்கள் கட்டுவது அப்படி பழைய கட்டிடங்களை இடிக்கிற போது காற்றில் பெருமளவிற்கு தூசு நிறைந்ததாக மாறிவிடுகிறது ஆக இந்த தூசி என்பது நுரையீரலுக்கு மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதை தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறார்கள் இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது அதுதான் வாகனங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த கரியமில வாயு இன்றைக்கு காற்று மாசடைதலில் மிகப்பெரிய பிரச்சனையாக இது இருக்கிறது டெல்லியை பொறுத்தவரைக்கும் பழைய டீசல் வாகனங்களை சாலைகளிலிருந்து அகற்றுவது காட்டுக்கு தடை விதிப்பது அல்லது நீங்கள் காரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்துவது போன்றெல்லாம் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதித்து பார்த்தார்கள் ஆனால் வாகனங்களுடைய எண்ணிக்கை வரன்முறை இல்லாமல் இன்றைக்கு பெருகி இருக்கிறது அதன் காரணமாக காற்று மாசு என்பது இன்றைக்கு பெருமளவிற்கு அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம் நீங்கள் இதை ஒரு சாதாரணமாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே பார்க்கலாம் நீங்கள் ஒரு நகரத்தில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நீங்கள் சுற்றி அலைந்துவிட்டு நீங்கள் உங்கள் நெஞ்சு கூட்டில் இருக்கக்கூடிய அந்த சளியை காரி துப்பினால் அதற்குள் கரிய நிற துகள்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதேபோல நீங்கள் வீட்டிற்கு வந்து நீங்கள் ஒரு வெண்ணிற துண்டால் நீங்கள் காலையிலிருந்து மாலை வரையே வெளியே அழைந்து விட்டு வந்து நீங்கள் ஒரு வெண்ணிற துண்டால் உங்கள் முகத்தை நீங்கள் துடைத்து பாருங்கள் அந்த முகத்தில் கரித்துகள்கள் அப்படியே வருவதை நீங்கள் பார்க்கலாம் இப்படி நம்முடைய உடல் மேல் படுகிற நம்முடைய நுரையீரலில் படுகிற இதை இந்த நோய்களின் இந்த காற்று மாசின் காரணமாக பல்வேறு விதமான நோய்கள் உடனடியாக ஏற்படுகின்றன இந்த சுவாசத்தை சுவாசிப்பதன் மூலம் முக்கியமாக மூச்சு திணறல் இருமல் தும்மல் போன்றவை பரவலாக இன்றைக்கு உருவாகி இருக்கின்றன போல் ஆஸ்துமா நெஞ்சுவலி சுவாசப்பாதை கோளாறுகள் என்பதெல்லாம் கூட இன்றைக்கு பரவலாகிவிட்டது நுரையீரல் தொற்று என்பதும் இதய நோய்களும் கூட இந்த காற்று மாசினால் ஏற்படுகின்றன இவ்வளவு தூரம் சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த காற்று மாசிற்கு எதிராக நாம் என்ன செய்ய போகிறோம் இதற்கு டெல்லி மட்டுமல்ல சென்னையும் வெகு விரைவில் இத்தகைய ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்கப் போகிறது என்பதை ஆய்வாளர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறார்கள் அப்படி சுட்டி போது முக்கியமாக அனல் மின் நிலையங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த புகையும் கூட பெருமளவிற்கு காற்று மாசை உண்டாக்குகின்றன என்று சொல்கிறார்கள் இதற்கு முக்கியம் அப் அதே போல் குப்பைகளை எரிப்பது இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நிறைய குப்பைகள் அதில் நீங்கள் இந்த குப்பைகளை விழுகிற குப்பைகளை எரிக்கிற போது அந்த குப்பைகளில் பல எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்கின்றன பிளாஸ்டிக் இருக்கிறது இது எல்லாமே வளிமண்டலத்தை பெருமளவிற்கு நஞ்சாக்குகின்றன இதையெல்லாம் தடுக்க வேண்டுமென்றால் குப்பைகளை மறுசுழற்சி செய்வது விவசாயக் கழிவுகளை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவது போன்ற பல விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து தனியார் வாகனங்களுக்கு பொது போக்குவரத்தை அதிகரிப்பது அதேபோல மின்சாரத்தை நீங்கள் இது இந்த சூரிய ஒளியிலிருந்து உற்பத்தி செய்வது போன்ற பல விஷயங்கள் ஈடுபட்டால் தான் எதிர்காலத்தில் நாம் உயிரோடு இருக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு நாம் சிறப்பு சிறப்பு விருந்தினர் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது வணக்கம் நேர்களே நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் வரலாற்றுத்துறை பேராசிரியர் திரு ஜெகஜீவன் ராம் ஒரு வரலாற்று பேராசிரியர் அப்படிங்கிற முறையில நம்மளுடைய நாகரீகம் கலாச்சாரம் பண்பாடு இதை பற்றின ஒரு புரிதல் தேவைன்னா வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு வரலாறு படிக்கிற மாணவர்களுக்கு ஆய்வாளர்களுக்கு இவர் சொல்ற ஆலோசனைகள் என்ன இப்படி நிறைய விஷயங்களை கருத்துக்களை அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு துறை பேராசிரியர் முதல்ல நிகழ்ச்சிக்குள்ள நாங்க வரவேற்கிறோம் சார் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற முறையில கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளா நீங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க நிறைய ஆய்வு மாணவர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லா விஷயத்திலுமே இந்த ஹிஸ்ட்ரின்ற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்றதை பாக்குறோம் ஒரு மெடிக்கல் இதுல போனா கூட பார்க்கும்போது மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்னு சொல்றாங்க ஆனால் வரலாறுன்ற ஒரு ஒரு பாடம் வந்து முன்னாடி எப்படி இருந்ததோ இன்னைக்கு அதற்கான மதிப்பு அப்படி இருக்கா அதை தாண்டி அதோட பத்தின முக்கியத்துவம் என்ன இன்னைக்கு அதை ஒரு முழுமையான பாடமா எடுத்து படிக்க வர மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கு தமிழர்களோட வரலாறு அப்படின்னா என்ன இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார் முதல்ல ஒரு வரலாற்று பேராசிரியர் அப்படின்னும் போது தமிழர்களுடைய நாகரீகம் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு நம்ம பேசணும்னா தமிழ்நாட்டோட வரலாறு தமிழர்களோட வரலாறு பத்தி சொல்லுங்க சார் தமிழர்களுடைய வரலாறு என்பது ஒரு நீண்ட தொன்மை வாய்ந்தது தொல்பொருள் ஆதாரங்கள் மூலமாகவும் கல்வெட்டு ஆராய்ச்சிகள் மூலமாகவும் இந்த தொன்மை பல்வேறு காலங்களில் உலகத்திற்கு எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழருடைய நாகரிகம் என்பது குறிப்பாக எந்தெந்த எல்லாம் ஒரு நல்ல கருத்துக்கள் நல்ல போதனைகள் சமூகத்திற்கு தேவைப்பட்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் அதை எளிதில் உள்வாங்கக்கூடிய ஒரு நாகரிகமாக பண்பாடாக நம்முடைய நம்முடைய தமிழ் பண்பாடு இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் உதாரணத்திற்கு வட இந்தியாவில் ஒரு வேதங்களுக்கு எதிரான கருத்தாக புத்த மதம் அதனுடைய போதனைகள் எல்லாம் வெளிவந்தபோது இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பகுதி அது எளிதில் அதை உள்வாங்கி கொண்ட ஒரு போக்கை நாம் பார்க்க முடிகிறது மேலும் இலக்கிய பாரம்பரியத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும் சங்க இலக்கியத்தினுடைய தொன்மை அதனுடைய சிறப்பு அகம்புறம் என்று வாழ்வியலை பகுத்து பார்த்த ஒரு முறை அது வா நாம் பிற்காலத்தில் இலக்கியம் என்ற அர்த்தத்தில் அதை பகுத்து பார்த்து புரிந்து கொள்வதற்காகத்தான் அகம்புறம் என்று பேசுகிறோமே தவிர அகமும் புறமும் இணைந்தே உள்ளது தான் அப்படித்தான் சங்க இலக்கியங்களும் இருந்தன அதை தாண்டி வரும்போது நவீன காலத்திலும் கூட நிறைய முற்போக்கான அம்சங்களை தமிழ் ப பண்பாடு தமிழ் நாகரிகம் வந்து எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பாடாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் உதாரணத்துக்கு மொழி சம்பந்தமான உணர்வு நாகரிகத்தை பற்றிய ஒரு புரிதல் தங்களுடைய நாகரத்தை பற்றின ஒரு 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 பெருமை இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் நாகரிகம் என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பாகட பண்பாடாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ நம்ம நிறைய வரலாற்று பதிவுகள்லாம் பார்க்குறோம் இன்னைக்கு இவ்வளோ தொன்மையானது பழமையானது நம்ம பேசும்போது அந்த காலத்தில் அவங்க இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து பல விஷயங்கள் நம்மளுடைய வரையறை நம்மளுக்கு தெரியுது எந்த காலகட்டத்தில் இது வாழ்ந்தாங்க அப்படின்னு தெரியுது ஒரு வரலாற்று பேராசிரியர் அப்படிங்கிற முறையில இந்த பதிவு பட் ஆவணப்படுத்தப்பட்டதெல்லாம் எந்த மாதிரியான முறையிலெல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க முன்னோர்கள் நிச்சயமா இது வந்து ஒரு விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம் தமிழர்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு வந்து நீண்ட ஒரு வரலாறு உண்டு கற்கால மனிதர்கள் எல்லாம் இங்கே தோன்றி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆராய்ச்சிகள் நிறைய இருக்கின்றன குகை மனிதர்கள் தமிழகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதை தான் நம்ம கூடியம் பகுதியில் இருக்கக்கூடிய குகை அதற்கு சான்றாக இருக்கிறது பொதுவாக இந்தியாவில் இத்தகைய வரலாற்றை பதிவு செய்கின்ற ஒரு முறையில் பல்வேறு போக்குகள் அப்பப்போது வந்து சென்றிருப்பதை பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு இந்தியாவை பற்றி பிற நாட்டினர் குறிப்பாக மேலை நாட்டினர் ஐரோப்பியர்கள் வைத்திருந்த கருத்து இந்தியர்களுக்கு வரலாற்று உணர்வு குறைவு என்ற ஒரு கருத்து அந்த கருத்து எந்த அளவுக்கு ஏற்புடையது என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்தியாவினுடைய நமது நாட்டினுடைய வரலாற்றை பதிவு செய்கின்ற முறையில் ஆரம்பத்தில் நமக்கு வழிகாட்டியவர்கள் ஆங்கிலேயர்கள் தான் அதுக்கு முன்பே கூட பழங்காலத்தில் அல்லது இடைக்காலத்தில் குறிப்பாக பல்வேறு வரலாற்றறிஞர்கள் இந்திய வரலாற்றை பற்றிய பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவையெல்லாம் முழுமையான வரலாற்று பதிவுகள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலையில் ஐரோப்பியர்கள் குறிப்பாக நம்மை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் தான் நமக்கு வரலாற்று பதிவை பற்றிய ஒரு ஒரு அறிமுகத்தை செய்தார்கள் அதன் விளைவாக அவர்களுடைய ஆங்கிலேயர்கள் நம்மு நம்மை ஆண்டவர்கள் என்ற அர்த்தத்திலும் அவருடைய கண்ணோட்டம் ஒரு ஏகாதிபத்திய கண்ணோட்டம் என்ற முறையிலும் அவருடைய வரலாற்று பதிவு முறைகள் இருந்தன குறிப்பாக இந்திய வரலாற்றை ஆரம்ப காலத்தில் தொகுத்த ஐரோப்பியர்களான குறிப்பாக ஜே மில் ஆர்த்தர் ஸ்மித் இவர்களெல்லாம் இந்திய வரலாற்றை ஒரு பிரிவினைவாத கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள் அதாவது இந்திய வரலாற்றை எழுதிய அறிஞர்கள் முதலில் இந்தியாவை சமய ரீதியாக அதாவது மதம் சார்ந்த வரலாற்று கட்டங்களாக பிரித்தார்கள் முதலில் சிந்து சமொழி நாகரிகம் தொடங்கி வேத காலம் இன்னும் பிறகு வரக்கூடிய ஆட்சி காலங்களை எல்லாம் அதாவது முஸ்லீம்கள் முகலாயர்கள் அல்லது முஸ்லிம்கள் இங்கே வரும் வரும்போது இடைக்காலத்தில் முஸ்லீம்கள் இங்கே வந்த வருகின்ற வரை உள்ள வரலாற்றை அவர்கள் இந்து இந்தியா என்று பதிவு செய்தார்கள் பிறகு முஸ்லிம்கள் இங்கே வந்த பிறகு ஆங்கிலேயர்கள் வருகின்ற காலம் வரையிலான ஒரு பகுதி அவர்கள் முஸ்லீம் இந்தியா என்று அடையாளம் கண்டார்கள் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலத்தை அவர்கள் கிறிஸ்துவ இந்தியா என்று சொல்லவில்லை அதற்கு மாறாக பிரிட்டிஷ் இந்தியா என்று சொன்னார்கள் இப்படி வரலாற்றை பார்ப்பதிலேயே இப்படி ஒரு கண்ணோட்டத்தை புகுத்தி நம்மை பிரித்து வைப்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆங்கிலேயருடைய கொள்கை பிரித்தாளும் கொள்கை என்று சொல்லுவோம் வரலாற்றிலேயே இந்த ஒரு போக்கை அவர்கள் திணித்தார்கள் இன்னும் கூட ஆழமாக சென்று பார்த்தோமானால் இந்த மதவாத கண்ணோட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு இன்னும் ஒரு குறைவான இடத்தையே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஐரோப்பியர்கள் தாங்கள் இந்தியாவை நோக்கி வந்தபோது அதை அவர்கள் ஐரோப்பியர்களின் வருகை என்று சொன்னார்கள் முஸ்லீம்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அதை முஸ்லீம்களுடைய படையெடுப்பு என்று சொன்னார்கள் இன்வேஷன் அப்படின்ட்டு தான் சொன்னார்கள் இது வந்து கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இப்படி இந்த ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயர்கள் அல்லது ஐரோப்பியர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வரலாற்று பதிவு முறை நவீன காலத்தில் நாம் இந்தியா தேசிய உணர்வு பெற்று சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற வேட்கை நாடு முழுவதும் ஏற்பட்ட பிறகு வரலாற்றை அணுகுவதில் ஒரு சுதேச கண்ணோட்டம் என்பது தவிர்க்க முடியாதபடி தோன்றியது அப்படி தோன்றும்போது இந்தியாவில் படித்து வளர்ந்த அறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்திய வரலாற்றை தங்களுடைய தேசியவாத கண்ணோட்டத்தில் அணுகினார்கள் உதாரணத்திற்கு ஆங்கிலேயர்கள் அல்லது ஐரோப்பியர்கள்தான் நமக்கு நாகரிகத்தை வழங்கியவர்கள் நவீனத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் என்ற ஒரு வாதத்திற்கு எதிராக எங்களுக்கும் பாரம்பரியம் உண்டு வரலாறு உண்டு நாங்களும் ஜனநாயக மரபுகளை ஏற்கனவே போற்றியவர்கள் ஐரோப்பியர்கள் தான் எங்களுக்கு ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்பது இல்லை எங்களுக்கு ஏற்கனவே குடவோலை முறையெல்லாம் எங்களிடம் இருந்தது என்றவாறு ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் அதாவது ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஒரு தேசியவாத கண்ணோட்டமாக அந்த வரலாற்று அணுகுமுறை இருந்தது இந்த அணுகுமுறை புதிதாக தோன்றிய படித்த தலைமுறையினரிடையே ஒரு தேசிய உணர்வை தேசிய பெருமிதத்தை கட்டமைப்பதற்கு வசதியாக இருந்தது இது இது ஒரு பகுதி தேசிய உணர்வை வளர்த்தெடுப்பதில் இது ஒரு பகுதியாக இருந்தது பல்வேறு நிலைகளில் நாம் அதை பார்க்கும் இலக்கியங்கள் மூலமாக கலைகள் மூலமாக தேசிய உணர்வை வளர்த்தார்கள் அப்படி இந்த ஆய்வு கண்ணோட்டத்திலும் ஒரு தேசியவாத கண்ணோட்டம் அப்போது முன்வைக்கப்பட்டது பிறகு இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இன்னும் பரவலான ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக ஆங்கிலேய அறிவுஜீவிகளில் முக்கியமாக பல வரலாற்று ஆசிரியர்கள் அதற்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள் ஒரு விதத்தில் நாம் வந்து ஆங்கிலேயர்களுடைய கொடையை இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது இங்கிலாந்தில் டாயன் பி இஎச் கார் பிறகு இபி தாம்சன் போன்ற அறிஞர்கள் எரிக் ஆப்ஸ் பாம் போன்ற அறிஞர்கள் ஒரு வரலாற்றை அணுகுவதில் ஒரு 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 முக்கியமான ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு வழங்கினார்கள் அது மார்க்சிய ரீதியில் வரலாற்றை பார்ப்பது என்ற ஒரு கண்ணோட்டம் அதே காலங்களில் சற்றேறக்குரிய இந்தியாவிலும் டிடி கோசாம்பி ஆர் எஸ் சர்மா போன்ற அறிஞர்கள் இந்த வரலாற்று முறையை பயன்படுத்தினார்கள் அப்படி பயன்படுத்தி அவர்கள் ஒரு புதிய ஒரு வரலாற்று ஆய்வியல் பாரம்பரியத்தை உருவாக்கினார்கள் என்று சார் சொல்ல முடியும் தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அந்த வகையில் மிகுந்த பணியினை இந்த துறையில் ஆற்றியிருக்கிறார்கள் இன்றும் ஆற்றி வருகிறார்கள் பிறகு இதை தாண்டி வரும்போது ஏறக்குறைய இந்தியா தாராளமயம் உலகமயம் என்ற பகுதிக்குள் வரும்போது நிறைய மேல்நாட்டு சிந்தனைகள் இந்தியாவிற்குள் வருகின்றன அப்படி வரும்போது வரலாற்று ஆய்வு முறையிலும் பல புதிய போக்குகள் வருகிறது அப்படி வருகின்ற ஒரு போக்கை தான் நாம் வந்து அந்த சபால்டன் ஸ்டடிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அடிநிலை ஆய்வுகள் அல்லது விளிம்பு நிலை ஆய்வுகள் என்ற கண்ணோட்டத்தை நாம் பார்க்கிறோம் இப்படி வரும்போது இது ஒரு கட்டத்தில் ஏற்கனவே இருந்த ஒன்றை மறுப்பது என்ற அர்த்தத்தில் எப்படி ஏகாதிபத்திய கண்ணோட்டத்தை தேசியவாத கண்ணோட்டம் மறுத்ததோ தேசியவாத கண்ணோட்டம் போதாது என்று மார்க்சிய வரலாற்றியல் கண்ணோட்டம் சொன்னதோ அதே போல் மார்க்சிய வரலாற்று கண்ணோட்டமும் போதாது என்று இந்த சபால்டன் ஆய்வல் ஆய்வுகள் வந்து முன்மொழிந்தன அப்படி முன்மொழிகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த போக்குக்கு நாடு முழுவதும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கவர்ச்சியும் இருந்தது அப்படி அந்த ஆய்வு முறையில் பல்வேறு ஆய்வு தொகுதிகள் சபால்டன் ஸ்டடிஸ் வால்யூம்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு தொகுதிகள் வெளிவந்தன அது ஏறக்குறைய தமிழகத்திலும் அதனுடைய வீச்சை காட்டியிருக்கிறது தான் சொல்ல முடியும் அதை பின்பற்றி நிறைய ஆய்வுகள் இங்கே வந்திருக்கின்றன தமிழகத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே நாம் சொன்ன வட இந்தியாவில் அந்த ஒரு விஞ்ஞானபூர்வமான கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடிய மார்க்சிய வரலாற்று கண்ணோட்டத்தை தமிழகத்திலும் மிகச்சிறந்த முறையில் ஒரு ஒரு சில அறிவாளிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இலக்கிய துறையில் இருந்த அறிஞர் அறிஞர்னா வானமாமலை இந்த தொல்லியல் துறையில் அறிஞர் ஆ பத்மாவதி அவர்கள் இன்னும் இந்த பாரம்பரியத்தில் வந்த நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் மணிக்குமார் ஏஆர் வெங்கடாச்சலபதி போன்ற வரலாற்று அறிஞர்கள் இந்த கண்ணோட்டத்தை இங்கே வந்து பரப்பியிருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன தேசியவாத கண்ணோட்டத்திலும் தமிழகத்திற்கு பங்கு இருக்கிறது அந்த வகையில் நம்ம வரலாற்று பேராசிரியர்கள் பெரிய அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நீலகண்ட சாஸ்திரியார் போன்ற அறிஞர்கள் எல்லாம் அந்த கண்ணோட்டத்தை உடையவர்களாக இருந்தார்கள் தேசியவாத கண்ணோட்டத்தை உடையவர்களாக இருந்தார்கள் பிறகு நமக்கு தெரிந்த ஒன்று தேசியவாத கண்ணோட்டம் அதற்கு எதிரான தந்தை பெரியாரிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய திராவிட கண்ணோட்டம் இந்த திராவிட கண்ணோட்டத்தை பரப்பியவர்களும் இங்கே நிறைய அறிஞர்கள் இருக்கிறார்கள் இப்படி வரலாற்றை எழுதுவது அல்லது வரலாற்றை பதிவு செய்வது அதை மக்களிடம் கொண்டு செல்வது என்ற முறையில் பல்வேறு கட்டங்களை நாம் இந்திய வரலாற்று வரைவியல் முறையில் காண்கிறோம் இப்போ ஒவ்வொரு நிலையிலையும் மாற்றங்கள் அப்படின்னு வரும்போது இந்த வரலாற்றுத்துறைக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்குது இந்த பழைய பழைய விஷயங்களை பதிவுகளை வெளிக்கொண்டு வரதுல முக்கியமான பங்கு வரலாற்றுத்துறைக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த துறை பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் இந்த வரலாறு அப்படின்ற ஒரு பாடம் இந்த துறை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது சமூகத்தினுடைய ஒரு உயர்நாடியான ஒரு அறிவுத்துறை என்று தான் சொல்ல வேண்டும் வரலாறு என்பது பொதுவாக ஒரு நடவடிக்கைகளுடைய தொகுப்பு ஆதிகாலம் தொட்டு மனிதர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளுடைய ஒரு தொகுப்பு அப்படி நடவடிக்கை என்று சொல்கின்ற போது மனிதர்கள் காலத்திலிருந்து கூட்டாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் கூட்டாக கூட்டாக மேற்கொண்ட நடவடிக்கைகளுடைய அந்த தொடர்ச்சி இதை தான் நம்ம வரலாறுன்னு சொல்கிறோம் வரலாறுக்கு பல்வேறு இலக்கணங்கள் சொல்லப்படுகிறது விளக்கங்கள் சொல்லப்படுகின்ற என்ற போதிலும் அப்போ கூட்டாக மனிதர்கள் உழைத்து உற்பத்தி செய்து சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற ஒவ்வொரு கட்டத்தையும் தான் நாம் வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டங்களாக பார்க்கிறோம் வரலாற்றின் முக்கியத்துவம் என்பது தற்காலத்தில் குறிப்பாக நமது நாட் நாட்டில் குறைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் கல்வி முறையிலும் சரி பாடத்திட்ட அளவிலும் சரி அதற்கான முக்கியத்துவம் என்பது சற்றேற குறைந்து கொண்டே வருகிறது என்றாலும் அதனுடைய முக்கியத்துவம் என்பது ஒரு சமூகத்திற்கு அல்லது ஒரு நாட்டிற்கு அளவிட முடியாத முக்கியத்துவம் உடைய ஒரு துறை அதை மேல் நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் இன்றைக்கு தெளிவாக அதை உணர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் வரலாற்றுத் துறைக்கு ஹியூமானிட்டிஸ் என்ற பெயரில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது இளங்கலை படிக்கும் மாணவர்களுக்கே கூட அந்த பாடத்திட்டத்தினுடைய அமைப்பு பார்த்தோம் என்றால் பிரமிப்பாக இருக்கிறது வரலாறு எழுதுவது எப்படி என்று அவங்க மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கே இளங்கலை மாணவர்களுக்கே சொல்லிக் கொடுக்குறார்கள் ஹிஸ்டோரியோகிராஃபி என்ற பாடம் மூன்றாம் ஆண்டு இளங்கலை மாணவர்களுக்கே அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு கட்டத்தில் வரலாற்று பிரஜையில் முன்னோடியாக இருந்த தமிழ் மக்கள் இன்று அதில் பின்தங்கியிருக்கிறார்களோ என்று என்ன தோன்று தோன்றுகிறது ஏனென்றால் நமக்கு ஒரு காலத்தில் அந்த வரலாற்று பிரஜையின் மூலமாகத்தான் ஒவ்வொரு போராட்டங்களையும் நாம் இங்கே தமிழ்நாட்டில் முன்னெடுத்திருக்கோம் உதாரணத்துக்கு மொழி போராட்டம் மொழிப்போர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இங்கே தீவிரமாக நடைபெற்ற அந்த மொழி போராட்டம் ஒரு வரலாற்று பிரஜையிலிருந்து பெறப்பட்டது தான் அதே போல் இங்கு மொழி அல்லது இனம் பண்பாடு சார்ந்த புரிதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது அதற்கு காரணம் கூட்டாக சிந்திப்பது கூட்டாக சேர்ந்து உணர்வது என்பது இங்கே குறைபாடு உடைய ஒரு உணர்வாக இருக்கிறது தனித்தனியாக நீங்கள் வேறு நான் வேறு என்ற ஒரு என்ற ஒரு பார்வை இங்கே வந்து அதிகம் திணிக்கப்பட்டிருக்கிறதோ என்று கூட என்ன தோன்றுகிறது அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே விவாதித்த கடைசியில் விவாதித்த ஒரு சில வரலாற்று அணுகுமுறைகள் அறிவிய அறிவுத்துறை சார்ந்த அணுகுமுறைகள் இப்படிப்பட்ட ஒரு பார்வையை இங்கே வந்து பரப்பி இருக்கின்றன அந்த அடையாளங்களை முன்னிறுத்தி அடையாளங்களை வேறு பிரிப்பது அடையாளங்களை ஒன்றிணைப்பதற்கு பதிலாக அடையாளங்களை வேறு பிரித்து தனித்தனியாக ஆக்குகின்ற ஒரு போக்கு இங்கே வந்த பிறகு தமிழ்நாட்டில் நாம் குறிப்பிட்டதைப் போல மொழிப்போரை போன்ற ஒரு சம்பவங்கள் எல்லாம் இங்கே நடைபெறாமல் போயிருக்கின்றன காரணம் தமிழர்கள் என்ற இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு ஜாதிகள் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இந்த ஐக்கியங்கள் உடைக்கப்பட்டு கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் ஒவ்வொருவரையும் தனித்தனியான மனிதர்களாக இன்றைக்கு மாற்றியிருப்பது தான் எதற்கு காரணம் என்று என்ன தோன்றுகிறது என்றால் இப்படிப்பட்ட சமூக மாற்றங்கள் சமூக போராட்டங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமோ என்று கூட என்ன தோன்றுகிறது கண்டிப்பாக சார் ஆய்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதன் மூலமாக தான் இந்த ஒருங்கிணைக்கிற பணியை நம்ம நிச்சயமாக மேற்கொள்ள முடியும் பல விஷயங்களை பற்றின தொன்மையை பற்றின ஒரு புரிதல் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஆய்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆய்வாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் மத்தியில் ஆராய்ச்சி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இருக்குது இந்த துறையில் பொதுவாகவே வரலாறு சார்ந்து இல்லை எல்லா துறைகளிலுமே ஆய்வு மனப்பான்மை இப்போது கொஞ்சம் குறைந்திருக்கிறது நிச்சயமாக சொல்ல முடியும் அதிலும் வரலாற்றுத் துறையில் அது வந்து நம்ம ஒரு ஒரு சமூகத்தினுடைய உயிர்நாடியான ஒரு விஷயம் ஒரு தனி மனிதனுக்கு தன்னுடைய நினைவாற்றலை இழந்தால் அவன் என்ன நிலைக்கு உள்ளாவானோ நம்ம அவனை தான் பைத்தியம்னு சொல்கிறோம் அப்போ ஒரு சமூகம் தன்னுடைய நினைவாற்றலை இழப்பதற்கு சமம் தான் வரலாற்றை கண்டுகொள்ளாமல் இருப்பது அப்போது ஒரு சமூகமே இங்கு வந்து ம ஒரு மனநிலை குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய அபாயம் இருக்கிறது ஏனென்றால் வரலாற்றை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உதாசனப்படுத்துவதோ புறந்தள்ளுவதோ அல்லது கண்டுகொள்ளாமல் விடுவதோ என்பது ஒரு சமூகத்தினுடைய நினைவாற்றலை இழப்பதற்கு சமம் என்று கூறலாம் அப்படி இருக்க இங்கே வரலாற்று மாணவர்கள் மத்தியிலும் கூட அல்லது வரலாற்று ஆய்வாளர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்களிடம் கூட இந்த ஆராய்ச்சி என்பது ஒரு மேலோட்டமான ஒரு நிலைமையில்தான் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது பல்வேறு அமைப்புகள் ஆய்வு அமைப்புகள் ஆய்வு மன்றங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன வரலாற்றுத்துறையில் துறையில் ஆனால் ஒரு ஆழமான ஆய்வு முறையை ஆய்வு சிந்தனையை மாணவர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறோமா என்றால் இல்லை நிறைய ஆய்வுகள் எப்படி வருகிறது என்று எல்லோருக்குமே தெரியும் கல்விப்புலம் சார்ந்த ஆய்வுகள் அவ்வளவு தரம் குறைந்ததாகத்தான் பெரும்பாலும் ஒன்று ஒன்றிரண்டு ஆய்வுகள் ஆழமான ஆய்வுகளாக வெளிவரலாம் ஆனால் பொதுவாக பார்க்கும்போது ஆய்வு துறையில் மாணவர்கள் மத்தியில் ஒரு ஒரு அர்ப்பணிப்பு முழுநேர விஷயமாக அது இன்னும் மாறவில்லை ஆனால் இதற்கு முன்ன முன்னால் இருந்த எங்களுடைய பேராசிரியர்கள் எங்களுடைய முன்னோடிகள் எல்லாம் எங்களுக்கு வரலாற்றை வந்து வெறும் ஒரு ஒரு பணிக்கு அல்லது வேலைக்கு செல்வதான ஒரு பாடமாகவோ அல்லது சாதாரண விஷயமாகவோ எங்களுக்கு கற்பிக்கவில்லை நாங்கள் எல்லாம் படிக்கும்போது பச்சையப்பன் கல்லூரியில் எங்களுடைய பேராசிரியர்கள் எங்களுக்கு வரலாறை ஒரு 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 நெறிமுறையாக அது ஒரு வாழ்க்கை முறையாகவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பச்சை கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் நான் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் அவர்கள் எங்கள் எங்களிடம் நெருங்கி பழகி அந்த வரலாற்று அறிவை எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய லட்சியமாகவே அதை மாற்றினார்கள் அப்படிப்பட்ட போக்கு இன்றைக்கு ஏறக்குறைய ஆசிரியர்களிடமும் கூட அது அருகி போயிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த வகையில் மாணவர்களை ஆய்வு தளத்தில் ஆய்வு பற்றிய அறிவில் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் நிச்சயமாக சார் நீங்கள் ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் பத்தாண்டுகளாக நிறைய மாணவர்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க ஆய்வுகள் ஆராய் ஆராய்ச்சியிலேயும் உதவி பண்ணிருக்கீங்கன்ற முறையில் இன்றைக்கி நீங்கள் மாணவர்களுக்கு சொல்கிற விஷயங்கள் என்னவா இருக்குது மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் வரலாறை ஒரு ஒரு வாழ்க்கைக்கான ஒரு கருவியாக மட்டும் பார்க்காமல் சொந்த வாழ்க்கைக்கான ஒரு கருவியாக மட்டும் பார்க்காமல் இந்த சமூகத்திற்கான இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மாற்றுவதற்கான கருவியாக வரலாறை பார்க்க வேண்டும் ஆய்வுகள் புதிய புதிய ஆய்வுகள் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் இந்த நாட்டிற்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கின்றன அனுதினமும் தேவைப்படுகின்றன எல்லா துறைகளிலும் கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன கண்டுபிடிப்புகள் என்பது வெறும் ஒரு தொல்லியல் சார்ந்து ஒரு பொருளை நாம் கண்டு எடுப்பது என்பது மட்டுமல்ல அறிவு ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் இந்த இந்த நாட்டினுடைய அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கக்கூடிய அளவிற்கு வரலாற்றில் புதிய புதிய சிந்தனைகள் வர வேண்டியிருக்கிறது அந்த வகையில் மாணவர்கள் வரலாற்றுத்துறையை துறையை வெறும் வாழ்க்கைக்கான ஒரு துறையாக பார்க்காமல் இந்த சமூகத்தை மாற்றியமைப்பதற்கான ஒரு துறையாக எண்ணி அதில் ஆர்வம் செலுத்த வேண்டும் முழு நேரமாக தங்களை வரலாற்றுணர்வோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுங்க வரலாற்றுத்துறை பேராசிரியர் அப்படிங்கிற முறையில வரலாறு அதோட முக்கியத்துவம் என்ன நம்மளுடைய நாகரீகம் பண்பாடு கலாச்சாரம் இதை பத்தின ஒரு புரிதல்லாம் தேவை அப்படின்னும் போது வரலாறு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது பதிவுகள் அப்படின்னும் போது எப்படி மாற்றம் கண்டிருக்கு ஒவ்வொரு நிலையிலையும் எந்த மாதிரியான ஒரு மாறுதல்கள் இந்த பதிவுகள் நடந்திருக்கு இன்றைய நிலைப்பாடு என்ன வரலாறை பத்தின ஒரு புரிதல் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏன் அவசியமா இருக்கு இதுக்கு அப்பாற்பட்ட நீங்க செய்யற பணிகள்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பார்த்துக்கு நன்றி நன்றி வாய்ப்புக்கு நன்றி பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நிலையாமையை சொல்லுவதில் இரு வகைகள் இருக்கின்றன எல்லா இலக்கியங்களும் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளின் எல்லா இலக்கியங்களும் நிலையாமையை சொல்லுகின்றன என்ன காரணம் என்றால் இந்த நிலையாமை என்கிற அந்த உணர்வு மூளையில் பதிகிற போதுதான் நம்முடைய ஆணவம் என்பது ஓர் ஓரளவிற்காவது குறையும் என்பதற்காகத்தான் இந்த உலகம் நிலையற்றது என்பது யாருக்கு தெரியாது வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் என்பதை இன்னொருவர் சொல்லித்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை இந்த உலகத்தில் இந்த நொடியில் இருக்கிறவர்கள் இன்னும் நூற்றாண்டுக்கு பிறகு எவ்வளவு பேர் இருப்பார்கள் தப்பி தவறி இந்த உலகத்திலே இன்றைக்கு எழுநூறு கோடி பேர் மக்கள் இருக்கிறார்கள் என்றால் இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இப்போது இருக்கிறவர்களில் எழுபது பேர் இருந்தால் அது கூட மிகப்பெரியதுதான் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு எவரும் இருக்கப் போவதில்லை என்பதை நாம் நன்றாகவே அறிவோம் எனவே வாழ்வாவது மாயம்தான் மண்ணாவது திண்ணம்தான் என்று தெரிகிறது ஆனால் அதனை சொல்லி சொல்லி வாழ்வில் ஒரு பற்றுதல் ஒரு ஆசை ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் விடுவோம் என்றால் இந்த வாழ்வை உப்பு இந்த வாழ்க்கை என்பது சப்பற்றதாக ஆகிவிடுகிறது எந்த ஒரு ஆசையும் நம்மை பிடித்து தள்ளி கொண்டிருக்கிற போதுதான் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் ஆசை கூடாது என்பதும் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது என்பதும் சரிதான் ஆனால் ஆசைகள் அற்றுப்போகிற வாழ்க்கை இந்த மண்ணில் இற்று போகும் என்பதையும் நாம் ஏற்க வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லி வைத்ததற்கான காரணம் ஆசையே கூடாது என்றால்தான் ஆசையை ஓர் அளவோடு மட்டுமாவது நாம் நிறுத்தி கொள்வோம் என்கிற எண்ணத்திலே தான் அப்படி சொல்லப்பட்டது எனவே அப்படிப்பட்ட ஆசைகள் மனிதர்களுக்கு இருக்கும் அதை முற்றிலுமாக தகர்த்து விடுவது என்பது நிலையாமையை சொல்லுகிற போது நோக்கமாக இருந்துவிடக்கூடாது அப்படி நிலையாமையை சொல்லுகிற இலக்கியங்கள் எல்லா மொழிகளிலும் இருக்கின்றன எனவே நீ எல்லாம் பொய் எல்லாம் மாயை நீ எதிலும் பற்று வைக்காதே இந்த வாழ்வில் எந்த சுவையோடும் நீ வாழ வேண்டியதில்லை எப்போது இந்த உலகத்தை விட்டு போகிறோம் என்பதை எதிர்பார்த்து இருப்பதும் அங்கே போய் மேலே போய் சேருவதும் தான் உனக்கு வாழ்வின் எல்லாம் என்று சொல்லிக் கொடுக்கிற நிலையாமை ஒரு பக்கம் என்றால் தமிழ் இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற நிலையாமை இன்னொரு விதமாக இருக்கிறது அது திருக்குறளானாலும் சங்க இலக்கியமானாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நிலையாமைக்கு உள்ளார்ந்த இன்னொரு பொருள் நமக்கு கிடைக்கிறது இந்த உலகம் நிலையற்றது உன் வாழ்க்கை மிக குறுகியது எனவே அதற்குள் நல்லவைகளை செய்துவிட்டுப்போ என்பதுதான் நிலையாமை சொல்வதற்கான அடிப்படை நீ இந்த உலகத்திலே செத்ததற்கு பிறகும் வாழ வேண்டுமானால் வாழும்போது சாகாத செயல்களை நீ செய்துவிட வேண்டும் மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் தாம் தாம்மாய்ந்தனரே என்று ஒரு புறநான ஒரு சொல்லும் மண்ணுதல் என்றால் நிலைத்தல் என்று பொருள் மன்னா உலகத்து நிலையில்லாத இந்த உலகத்தில் மண்ணுதல் குறித்தோர் நிலை பெற விரும்புகிறவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் தம் புகழ் தாம் என்ற என்று அந்த வரி மிக அழகாக எடுத்து விளக்குகிறது அவர்கள் தங்கள் புகழை இந்த மண்ணில் விட்டுவிட்டு தாங்கள் மட்டும் மறைந்து போய்விட்டார்கள் அவர்கள் மறைகிற போது இந்த உலகத்திற்கு ஏதேனும் ஒன்றை மீதம் வைத்துவிட்டு போனார்களா என்றால் அவர்களினுடைய நற்செயல்கள் அவர்கள் செய்தவை இவையெல்லாம் இந்த மண்ணில் மீந்திருக்கிற போது அவர்கள் தம் புகழை விட்டுவிட்டு தாம் மட்டும் மறைந்திருக்கிறார்கள் எனவே நிலையில்லாத உலகத்தில் நிலை பெறுவதற்கு அது ஒன்றுதான் வழி என்று சொல்லுவது போல இன்னொரு புறநானூற்று பாடல் மிக தெளிவாகச் சொல்லும் நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் சேர்த்துக்கொள் ஆனால் நீ உண்பது அந்த நாடிதான் உண்ண முடியும் பணம் சேர்ந்து விட்டது என்பதற்காக நீ ஒரே நாளில் இரண்டு அண்டா உணவை ஒன்றாக உண்டு விட முடியாது உண்பது நாடி உடுப்பவை இரண்டு அந்த பாட்டு மிக அழகான தென்கடல் வளாகம் புதுமையின்றி என்று தொடங்கும் இந்த கடலை தவிர மற்ற இருக்கிற நிலங்களெல்லாம் யாருக்கும் சொந்தமில்லை எனக்குத்தான் சொந்தம் என்று உலகம் முழுவதையும் தன் குடையின் கீழ் கொண்டு வந்து ஆடுகிறவனாக இருந்தாலும் சரி பசியோடு படித்திருக்க படுத்திருக்கிற பாமரனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இரண்டை நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும் ஒன்பது நாடி உடுப்பவை இரண்டே உண்ணுகிற சோற்றின் அளவு அவ்வளவுதான் உடுத்து கொள்வதற்கு ஆயிரம் துணிகளை ஒரே நேரத்தில் நம்மாலே அணிந்து கொள்ள முடியாது ஒன்பது நாடி உடுப்பவை இரண்டே இன்றைக்கு வேண்டுமானால் இரண்டுக்கு பதிலாக நான்கு அல்லது ஐந்து அல்லது ஆறு இருக்கலாமே தவிர அதற்கு மேல் ஒரே நேரத்தில் ஆயிரம் உடைகளை எவராலும் அணிந்து கொள்ள முடியாது ஒன்பது நாடி உடுப்பவை இரண்டே இதை தவிர மற்றவைகளும் பிறவும் அதுபோல ஒரே மாதிரியாக அமைந்தவை தான் அப்படியானால் இந்த பணம் சேர்ப்பதனுடைய பொருள் அதனுடைய பயன் என்ன என்று கேட்டால் செல்வத்து பயனே ஈதல் என்று அந்த வரி ஒற்றை வரியில் அழகாய் விடை சொல் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்பு ந பலவே என்று அந்த பாட்டு முடியும் நீ சேர்த்திருக்கிற இந்த செல்வம் இந்த பணம் பொருள் எல்லாவற்றுக்கும் ஒரு பயன்பாடு உண்டு என்று சொன்னால் அந்த பயன்பாடு இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் ஈதல் என்பதே வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என்று வள்ளுவன் அதை வரையறுத்துக் கொடுப்பான் ஈகை என்பதற்கு இருக்கிறவனுக்கு கொடுப்பதற்கு ஈகை என்று பெயர் இல்லை தன் நண்பனுக்கு கொடுப்பதற்கு ஈகை என்று பெயர் இல்லை எவனுக்கு இல்லையோ எவன் வறுமையில் இருக்கிறானோ வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என்பதனாலே செல்வத்துப் பயனே ஈதல் என்று புறநானூற்று பாடல் சொல்லும் நீ சேர்த்திருக்கிற பணத்திற்கு ஏதேனும் ஒரு பயன்பாடு உண்டென்றால் அந்த பயன்பாடு ஈகைதான் இல்லாதவனுக்கு கொடுத்து அவன் மகிழ்ச்சியை கண்டு நாம் மகிழ்வதுதான் அதை விட்டுவிட்டு துய்ப்பேன் எனினே இல்லை இல்லை எல்லாவற்றையும் நானே அனுபவிப்பேன் என்று சொன்னால் தப்புன பலவே என்று மிகச் சுருக்கமாக சுருக்கென்று அந்த பாட்டு சொல்லி முடியும் தப்புன பலவே நீ எல்லாவற்றையும் நானே அனுபவிப்பேன் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு உலகத்திலே மிஞ்சவில்லை அப்படி யாரும் இல்லை அதற்குத்தான் மிக அற்புதமான எல்லாம் எல்லா மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கின்றன ஆங்கில கவிஞன் ஷெல்லி ஓசி மாண்டியாஸ் என்ற ஒரு கவிதை எழுதியிருப்பான் ஓசி மாண்டியாஸ் ஐ ஆம் கிங் ஆஃப் ஆல் கிங்ஸ் நான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் என்று அவனுடைய சிலையின் கீழ் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு புயலில் காற்றில் சூறாவளியில் அந்த சிலை அடித்துச் செல்லப்பட்டு அவனுடைய முழங்கால்களுக்கு மேலே உருவம் இல்லை அந்த சிலை விழுந்து விட்டது அந்த இடத்தை விட்டு மறைந்து விட்டது அந்த பீடத்துக்கு மேலே முழங்கால் வரைக்கும் இரண்டு கால்கள் தான் இருக்கின்றன அந்த பீடத்திலே தான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கிங் ஆஃப் ஆல் கிங்ஸ் ஆனால் நத்திங் பியான் இஸ் நீஸ் ரிமைன்ஸ் என்ற அந்த கவிதை சொல்லும் ஆனால் அவனுடைய கால்களுக்கு மேல் அந்த சிலையில் கூட ஒன்றும் மிஞ்சவில்லை இந்த உலகத்தில் எதுவும் மிஞ்சப் போவதில்லை வாழ்கிற காலத்தில் மற்றவனுக்கு உன்னால் உதவி செய்ய முடியுமானால் மற்றவனுக்கு கொடுக்க முடியுமானால் அதுதான் செல்வத்தினுடைய பயன் எல்லாவற்றையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ அனுபவிக்காமல் இழக்கப் போவதுதான் கூடுதலாக இருக்கும் காரணம் இந்த உலகம் நிலையற்றது வாழ்க்கை மிகச் சுருக்கமானது எனவே நீ சோர்ந்து அமர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக இதனை சொல்லவில்லை சுறுசுறுப்பாக இரு வேலை செய் பொருள் ஈட்டு அந்த பொருளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள் என்று நிலையாமையை சோர்வுக்காக இல்லாமல் நிலையாமையை அடுத்தடுத்த இயக்கங்களுக்காக சொல்லிவிட்டு போயிருக்கிறேன் நம்முடைய அந்த பழந்தமிழ் பாடல்கள் கற்றுத்தருகிற மரபும் பண்பாடும் நெஞ்சத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டியவைகளாக இருக்கின்றன தற்போது அறிவியலின் வளர்ச்சியும் தொழில்நுட்பத்தின் யுக்தியும் வளர்ந்து கொண்டே வருகின்றன அந்த வகையில் இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் இவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் கலைஞர் தொலைக்காட்சியர்களுக்கு காலை வணக்கங்கள் இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் துறையில் வளர்ந்து வருகின்ற நுட்பங்களை பற்றி பேசுகிறப்ப இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்திருக்கிற ஒரு புது தொழில்நுட்பம் அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யுபிஐன்னு நம்ம ப பண வங்கிகளிலும் சரி அல்லது மற்ற துறைகளிலும் சரி பணப்பரிமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகையில் அது வளர்ந்துருக்கு இந்தியாவில் முதல்ல பார்த்தீங்கன்னா பணப்பரிமாற்றங்கிறது ஒரு பாட்டர் சிஸ்டம்ங்கிற முறையில் பண்ட மாற்று முறையாக நடந்தது அதுக்கப்புறம் பணம் வந்தது பண பரிமாற்றத்துலேருந்து செக் வந்தது செக்கிலேருந்து எலக்ட்ரானிக் துறை நுழைய ஆரம்பித்தோன்னே அதை நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்தது அது கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குங்கிறனால சில வசதிகளோடு அதே எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு அதுக்கப்புறம் இந்த ரிலே ஆர்டிஜிஎஸும் என்இஎஃப்டியும் அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ரெண்டுமே ஒரு வங்கிகள் பணிபுரிகின்ற நேரத்தில் மட்டும்தான் புரியும் குறிப்பாக ரிசர்வ் உடைய பணியாற்ற நேரத்தில் மட்டும்தான் இது பணிபுரிய முடியும் இதனுடைய பயனை பெற முடியும் விடுமுறை நாட்களில் இது வாய்ப்பு இல்லை அதே மாதிரி காலையிலேருந்து சாயந்தம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் இதை அனுப்ப முடியும் இருபத்தி நாலுங்கில் ஏழு அப்படிங்கிற அந்த முறைப்படி செய்ய முடியாது அதை அதை மனசில் கொண்டுட்டு இந்த ரெண்டு முறைகளையும் சற்று சீரமைக்கப்பட்டு ஐஎம்பிஎஸ்ன்னு வந்தது இமீடியட் பேமெண்ட் சிஸ்டம்னு வந்தது ஸோ இந்த வங்கி துறையில் பரிமாற்றம் கேஷ்லேருந்து செக் ஆகி செக்கிலேருந்து என்இஎஃப்டி ஆகி என்எஃப்டிலேருந்து ஆர்டிஜிஎஸ் ஆகி ஆர்டிஜிஎஸ்லேருந்து ஐஎம்பிஎஸ் ஆகி இப்போ அது யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அடுத்த வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கு யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா வங்கிகளுக்கிடையே ஒரு வங்கியிலேருந்து இன்னொரு வங்கிக்கு பரிமாற்றம் செய்கிறதா இருந்தால் மொபைல் ஃபோன் மூலம் பண்ணுறது வேறு எந்த விதமான உபகரணங்களும் தேவையில்லை வழக்கமாக மற்ற வகையான ஒரு பேமெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே பாயிண்ட் ஆஃப் சேல்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க அப்புறம் நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டோ க்ரெடிட் கார்டோ கொடுக்கணும் இதெல்லாம் இங்கே தேவையில்லை இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ அப்படிங்கிற அரசாங்க நிறுவனத்தினுடைய முயற்சியினால் ஏற்பட்டது பணமில்லா பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி செஞ்சிட்ருக்காங்க எல்லா வகையான பரிமாற்றங்களையும் பரிவர்த்தனைகளையும் வங்கியுடைய மூலம் செய்யணும் கேஷ் மூலம் செய்யறது தடுக்கணும் அப்படிங்கிற அந்த பணமில்லா பரிமாற்றங்கிற இலக்கை நோக்கி செய்யக்கூடிய ஒரு முயற்சியினுடைய ஒரு படி தான் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் என்ன ஒரு அனுகூலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மற்ற உள்ள இது இல்லாமல் இருபத்தி நாலுங்கள் ஏழு அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் வருடம் முழுவதும் பண பரிமாற்றம் செய்யலாம் வங்கி திறந்துருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது இதனால் என் நேரமும் செய்ய பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்குது விரைவிலா பண்ணக்கூடிய வசதி இருக்குது இந்த பணமாற்றத்தினுடைய பண மதிப்புக்கு ஒரு ஒரு குறியீடு கிடையாது அளவீடு கிடையாது எவ்வளோ வேணாலும் பணம் முடியும் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த முறையை கொண்டு வந்தோடன எல்லா வங்கிகளும் சேருவோன்னு எதிர்பார்த்தோம் கிட்டத்தட்ட இப்பொழுது இருபத்தோரு வங்கிகள் அதில் இணைஞ்சிருக்காங்க தம் இந்தியாவில் இருக்கிற இருபத்தோரு வங்கிகள் உடனடியாக இதில் உறுப்பினர் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுடைய வங்கி எல்லாம் நம்ம இதில் செய்ய முடியும் மற்ற வங்கிகளும் கூடிய விரைவில் இணைய போகிறாங்க இந்த சிஸ்டத்தை எந்த அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க இனிமேற்கொண்டு கொண்டு மிக மிக விரைவில் அது விண்டோஸ்லேயும் வரும் அப்புறம் ஐஃபோன்லேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாற்றத்தின் காரணமாக இருபத்தோரு வங்கிகளுக்கு உடைய கட தொடர்புடைய எல்லா வணிக நிறுவனங்களோடவும் நம்ம நம்முடைய இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து விரைவாகவும் செய்யும் இருபத்தி நாலுங்க ஏழு வகையில் எல்லா நாளும் கிடைக்கும் அப்புறம் மற்ற பரிமாற்றத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஐஎம்பிஎஸ்ல என்னென்னா உங்களுக்கு வங்கியினுடைய கணக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் அந்த பேங்க்குடைய ஐஎஃப்சி கோடு கொடுக்கணும் கிரெடிட் கார்டாக இருந்தால் அந்த கிரெடிட் கார்டு நம்பரை தரணும் ஸோ போல் முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது மற்ற பரிமாற்றத்தில் இப்போ இருக்க பரிமாற்றத்தில் அது ஐஎம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும் டெபிட் கார்டு கிரெடிட் ட்ரான்ஸ் ஆகட்டும் அல்லது பிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ஸுகளாக இருக்கட்டும் நம்ம என்ன செய்வோம் ஒரு பொருள் வாங்கினோன்னா நம்முடைய கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ அந்த கடைக்காரர் கொடுப்போம் அந்த கடைக்காரர் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் தேய்ப்பாங்க அந்த ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பின் நம்பரை அந்த நான்கு இலக்க பின் நம்பரை நம்ம போடணும் ஸோ இதில் இருந்து என்ன ஆகும் உடனே நம்மளுடைய கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டுரும் அந்த கடைக்காரருக்கு நம்ம வங்கி எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம் எந்த வங்கியிலேருந்து பணம் வருது அப்படிங்கிறலாம் தெரியும் ஆனால் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் அந்த விஷயங்கள் இல்லை ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடைக்காரரை வந்து நமக்கு ஒரு கோரிக்கை வைப்பார் அதாவது ரெக்வஸ்ட் அனுப்புவார் அது நம்ம மொபைல் ஃபோனுக்கு ஃபோனுக்கு வரும் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்முடைய எம்பின் அந்த நாலு நம்பர் இலக்கை எண்ணை அடிக்கணும் உடனடியாக நம்ம கணக்கில் இருந்து பணம் வந்து அந்த கடைக்காரருக்கு போயிடும் ஸோ அந்த கடைக்காரருக்கு நம்முடைய வங்கி கணக்கு எண் பற்றி தெரியாது எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கங்கிறது தெரியாது நம்முடைய மொபைல் ஃபோன் நம்பர் மட்டுந்தான் அவருக்கு தெரியும் நமக்கு உடனே அனுப்புவார் அந்த கோரிக்கை இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டு நமக்கு வரும் அந்த ரெக்குவஸ்ட் வந்த உடனே நம்ம அக்செப்ட் பண்ணி எம்பின் நம்பர் கொடுத்தோன்னே ஆதரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அத்தவனோட என்ன ஆகிடும் இந்த பணம் வந்து பரிமாற்றம் ஆயிடும் அதனால் இது வந்து முக்கியமான தகவல்களை வங்கியினுடைய கணக்கு என்ன கார்டு என்ன இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இது ஒரு பாதுகாப்பாக கருதப்படுது இந்த பரிமாற்றம் இருப்பதன் காரணமாக ஆக்சுவலாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நமக்கு ஒரு மொபைல் ஃபோன் அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போகிறோம் இந்த எளிதான ஒரு முயற்சியின் காரணமாக இந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்து ரெண்டும் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ இந்த இன்டர்ஃபேஸை யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸை நம்முடைய மொபைல் ஃபோனில் கொண்டு வரணுன்னா என்ன செய்யணும்னா ரொம்ப எளிதான முறை தான் இந்த அப்ளிகேஷனை யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிறத வந்து என்சிபிஐ உடைய அப்ளிகேஷனை நம்ம வந்து நம்முடைய சிஸ்டத்தில் நம்முடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணணும் ஸோ பதிவிறக்கம் செய்த உடனே லாகின் செட் பண்ணணும் லாகின் செட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய அதுக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கணும் வர்ச்சுவல் அட்ரஸ்னால் ஒரு நிலைநிகர் முகவரின்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய ஃபோன் நம்பர் தெரியாது நம்முடைய கணக்கு நம்பர் அவங்களுக்கு தெரியாது என்ன செய்ய போகிறோம் நம்ம வந்து நம்மளுடைய பணம் எந்த கணக்குக்கு நமக்கு வரணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாகா அட் ஐசிஐசிஐ பேங்க் நாகா அட் இந்தியன் பேங்க் அப்படின்னு ஒரு எப்படி ம இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த முகவரி மட்டும் தெரியப்படணும் ஸோ அந்த வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கிடணும் அப்புறம் வங்கியினுடைய கணக்கு நம்பரை மட்டும் இந்த கணக்கு நம்பர் அந்த யுபிஐத்தை மட்டும்தான் இருக்கும் அந்த யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் த கொடுக்கக்கூடிய அந்த என்சிபிஐடி மட்டும்தான் இருக்கும் ஸோ அங்கே மட்டும்தான் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த எம்பின் எந்த அந்த நான்கு இலக்கு எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஸோ ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோம் லாகின் செட் பண்ணுறோம் நம்முடைய கணக்கை கொடுக்குறோம் ஒரு வர்ச்சுவல் அட் அட்ரஸை நம்மளே உருவாக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் எம்பின் நம்பரையும் உருவாக்கினதுக்கப்புறம் நம்ம இனிமேற்கு வந்து எங்கே வேணாலும் யார் யாரெல்லாம் இந்த இதில் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து நம்ம வந்து பொருளை வாங்க முடியும் பரிமாற்றம் எளிதாக முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் பயோமெட்ரிக்கு வகையிலையும் அதாவது கை ரேகையோ அல்லது கண் இமைகளுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த பயோமெட்ரிக்கு மூலமும் நடக்கக்கூடியது இனி இதுதான் இந்த யூனிஃபைடு பேங்கிங் சிஸ்டம் இந்தியாவில் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய ஒரு தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் மாசு அடைவதற்கு மனிதர்களாகிய நாம் முக்கிய காரணமாக இருக்கிறோம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும் ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல் தற்சமயம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பல நிலையினரும் சிந்திப்பதும் விவாதிப்பதும் இன்றைக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது ஏனென்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எந்த அளவிற்கு நம்முடைய பாதுகாப்பு என்பதை இன்றைக்கு உணர்ந்திருப்பதனுடைய காரணமாக ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் முதல் சாதாரண குடிமக்கள் வரை இந்த கருப்பொருளை இன்றைக்கு விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நாம் வாழ்கிற இடம் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதோடு இல்லாமல் நம்முடைய சுற்றுச்சூழலினுடைய பயன்பாடு எந்த அளவிற்கு அர்த்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்ப ஒரு விவாதம் இன்றைக்கு நல்ல முறையில் உருவாகியிருப்பது வரவேற்க தகுந்தது ஆனால் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்று பார்க்கிற பொழுது அவற்றை மிகவும் எளிதாக சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு தாரக மந்திரம் என்றே சொல்லலாம் ஆனால் அது எளிதாக சொல்லப்பட்டால் கூட அதை கடைபிடிக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழலினுடைய மேம்பாடு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனை என்னவென்று கேட்டால் அதை எந்த மாதிரி கடைபிடிப்பது என்ற ஒரு கேள்விதான் இப்பொழுது பலர் மத்தியிலும் இருக்கிறது அதோடு அதை பற்றியுள்ள வழிமுறைகளும் அவ்வளவு சரியாக தெரியவில்லை என்ன அந்த தாரக மந்திரம் என்று பார்க்கிற பொழுது சுற்றுச்சூழலை நம் சுத்தமாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு இந்த மூன்று உத்திகள் அதைத்தான் நான் தாரக மந்திரம் என்று சொன்னேன் அது என்னவென்று கேட்டால் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் என்று சொல்வது இந்த வார்த்தைகளை அல்லது இதை உள்ள செய்திகளை நாம் பல இடத்தில் பார்த்திருக்கிறோம் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த வரிகள் அனைவர் கண்களிலும் பட்டுக்கொண்டு தான் இருக்கிறது இந்த ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் இந்த மூன்று ஆங்கில வார்த்தை இன்றைக்கு உலகம் முழுவதுமே மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக கருதப்படுகிறது ஏனென்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு இந்த வார்த்தைகளும் இந்த வார்த்தையில் பொதிந்திருக்கிற அர்த்தங்கள் தான் தீர்வு கொடுக்க போகிறது என்பது இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ரெடியூஸ் என்று சொல்கிறார்களே அதனுடைய தமிழாக்கம் என்னவென்று பார்க்கிற பொழுது குறைப்பது எதை குறைப்பது என்று பார்க்கிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலில் தேவையற்ற பொருள்கள் உருவாவதை குறைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அதனால் ரெடியூஸ் என்று சொல்கிறார்கள் ரிடக்ஷன் என்று சொல்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அடுத்து ரீயூஸ் என்று சொல்கிறார்கள் ரீயூஸ் என்று சொல்வதே அர்த்தம் என்னவென்று கேட்டால் நாம் ஒவ்வொரு விஷயத்திற்குமே நம்முடைய சுற்றுச்சூழலில் இருக்கிற இயற்கை வளங்களைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவ்வாறு இயற்கை வளங்களை நாம் அதிகமாக பயன்படுத்த இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் புதி புதிதாக பயன்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது அங்கே ஏற்படுகிற ஒரு பெரிய மாற்றம் என்னவென்று கேட்டால் அதுதான் அது குப்பையாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த இயற்கை வளத்தை எந்த அளவிற்கு மீண்டும் பயன்படுத்த முடியும் என்பதுதான் அந்த ரீயூஸ் என்று சொல்கிறார்கள் அடுத்து ரீசைக்கிள் என்று சொல்கிறார்கள் இந்த ரீசைக்கிள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் நம்முடைய சுற்றுச்சூழலில் இருக்கிற இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பயன்படுத்தப்பட்டு அது ஒதுக்கப்பட்டிருக்கிற அவற்றை மறுசுழற்சி செய்து அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் இந்த ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் என்று சொல்லப்படுகிற அந்த மூன்று வார்த்தைகளுமே நமக்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்லித்தருகிறது நம்முடைய சுற்றுச்சூழலில் அதிலிருந்து பெறப்பட்ட இயற்கை வளத்தை எந்த அளவிற்கு சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நமக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி ஏனென்றால் நமக்கு கிடைப்பது கிடைக்கிறது என்பதற்காக நாம் தேவையற்ற முறையில் அதை பயன்படுத்துகிற அந்த முறைக்கு நாம் செல்கிற பொழுதுதான் இந்த பிரச்சனை வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிற பொழுது அதனுடைய முக்கியமான அந்த வார்த்தைகளுடைய அந்த முக்கியமான அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு ஒரு சில உதாரணங்களை அடிப்படையாக வைத்து நாம் இதை எடுத்துக்கொள்கிற பொழுது நாம் ஒரு சிற்றின்றிலோ அல்லது ஓட்டலிலோ சென்று உணவருந்துகிற பொழுது அங்கே நாம் அடிக்கடி பார்ப்பது ஒரு டிஷ்யூ பேப்பர் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறு காகிதம் நம்முடைய கரங்களை துடைத்து கொள்வதற்கு அது பயன்படுகிறது ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்துகிற பொழுது ஒன்று அல்லது இரண்டு தான் தேவைப்படும் ஆனால் இன்றைக்கு நாம் அதை பயன்படுத்துகிற முறை இன்று ஓட்டல்களில் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேருக்கு ஒரு பதினைந்து அல்லது இருபது டிஷ்யூ பேப்பர்களை நாம் பயன்படுத்துகிற பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக ஒன்று குப்பை உரு உருவாகிறது அதன் தொடர்ச்சியாக பல மரங்களை வெட்டி சாய்த்து இந்த காகிதங்களை நாம் உருவாக்குகிற ஒரு சூழல் ஆனால் தான் சில நிறுவனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த மாதிரி ஒரு பேப்பரை தருவதற்கு பதில் நம் டவல் துண்டு என்று சொல்கிறோமே அதை கொடுக்கிறார்கள் இது ஒரு சிறு உதாரணம்தான் இது மாதிரி நம் ஒவ்வொரு இடத்திலும் அது வீடுகளிலிருந்து ஆரம்பிக்கிற பொழுது நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு இடங்களையும் வைத்து பார்க்கிற பொழுது நாம் தேவையற்ற பொருள்களை உருவாக்குகிறோம் இன்னொன்று ஏன் அதை உருவாகிறது என்றால் நம்ம அதை பயன்படுத்துகிற வீதம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் முறைகேடான பயன்படை நாம் செய்வதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு அத்தகைய பொருள்கள் உருவாகுவதனால் அதுதான் அது குப்பையாக மாறுவதனால் தான் இந்த பிரச்சனை வருகிறது ஆனால் இந்த ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் வைத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஒரு தொழிற்சாலைக்கு பயன்படுகிற பல பொருள்கள் இருக்கிறது அதுவும் குறிப்பாக உலோகங்கள் இருக்கிறது அந்த உலோகங்களை பயன்படுத்துகிற பொழுது நாம் அதை பயன்படுத்திவிட்டு அதற்கு தேவையான பயன்பாட்டிற்கு அதை உருவாக்கிவிட்டு தேவையற்ற பொருட்களை அப்படியே ஒதுக்கி விடுவதோடு இல்லாமல் அவற்றை தூரே எரிந்து விடுகிற பழக்கம் உருவாகிற பொழுது அந்த உலோகங்கள் நம்முடைய சுற்றுச்சூழலை அதிகமாக கெடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரியாமல் போய்விடுகிறோம் ஏனென்றால் இன்றைக்கு உலோகங்கள் நம்முடைய உணவு சுழற்சி முறையில் செய்கிற மாற்றங்களை வைத்து பார்க்கிற பொழுது அதனுடைய தாக்கம் பலவாறாக இருக்கிறது ஆனால் இந்த கோட்பாடின் அடிப்படையில் அத்தகைய தேவையற்ற உலோகங்களை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மறுசுழற்சி மூலமாகவோ அல்லது மீண்டும் பயன்படுத்துவதன் மூலமாகவோ நிச்சயமாக அத்தகைய இடங்களிலிருந்து தேவையற்ற பொருள்களை நாம் உருவாக்காத பொழுது நம்முடைய சுற்று சூழல் மிகவும் சுத்தமாக இருக்கும் அதே போட்டு தான் இன்னைக்கு இ வேஸ்ட் என்று சொல்கிறோம் எலக்ட்ரானிக் வேஸ்ட் என்று சொல்கிறோம் அதில் பல உலோகங்கள் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இன்றைக்கு இந்த முறையில் த ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் என்ற முறையில் அவற்றில் இருக்கிற பொருள்களை லாபகரமாக எடுத்து அதை மீண்டும் இத்தகைய ஒரு கணிப்பொறியோ அல்லது அலைபேசிகளோ இது போன்ற பொருட்களை மீண்டும் தயாரிப்பதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நியதியை நாம் புரிந்து கொண்டாலே நம்முடைய சுற்றுச்சூழல் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும் ஆனால் இந்த மூன்று முறையையும் நாம் அதிகமாகவே பயன்படுத்துவது இல்லை அதனால்தான் இன்றைக்கு ஐஎஸ்ஓ ஃபிஃப்டீன் தௌசண்ட் என்று சொல்வதோ அல்லது ஐஎஸ்ஓ ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன்று என்று சொல்வதோ எதற்காக இன்றைக்கு அது மாறி வருகிறது என்றால் நாம் தொழிற்சாலைகளாக அல்லது கல்வி நிறுவனங்களாக அல்லது வேறு எந்த ஒரு நிறுவனமாக இருந்தால் கூட அத்தகைய பொருள்களை எந்த மாதிரி அவர்கள் சரியான முறையில் பயன்பாட்டிற்கு அதை வைத்துக் வைத்துக்கொள்கிறார்கள் என்ற ஒரு கோட்பாட்டை தருவதுதான் இன்றைக்கு ஐஎஸ்ஓ ஃபிஃப்டீன் தௌசண்டாக இருக்கலாம் அல்லது ஃபோர்டீன் தௌசண்டாக இருக்கலாம் அவற்றையெல்லாம் இன்றைக்கு அந்த பயன்படுத்தி இன்றைக்கு பல நிறுவனங்கள் இத்தகைய சூழ்நிலையில் தாங்கள் பயன்படுத்துகிற பொருள் பொருளை மீண்டும் பயன்படுத்துவதோ அல்லது மறுசுழற்சியின் மூலம் அவர்கள் என்னுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு அவர்கள் இதை பயன்படுத்துகிற விதம் அதே போன்று தான் நம்முடைய வீடுகளிலும் இந்த கோட்பாடை செயல்படுத்துகிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு நாம் அடிப்படையான பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆனால் அதனால்தான் இத்தகைய இந்த சுற்றுச்சூழல் பணியில் நாம் வான மண்டலத்தில் ஓட்டை என்று சொல்கிறோம் அமில மலை என்று சொல்கிறோம் உலகம் வெப்பமயமாகிவிட்டது என்று சொல்கிறோம் ஆனால் இதற்கெல்லாம் காரணியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் நாம் தேவையற்ற பொருட்களை உருவாக்குவதோடு இல்லாமல் அவற்றை சரியான முறையில் மீண்டும் பயன்படுத்தாதனுடைய காரணமாக மறுசுழற்சியின் மூலம் அதை நாம் செய்யாதனுடைய காரணமாகத்தான் நம்முடைய சுற்றுச்சூழல் மீண்டும் மீண்டும் பாலறிந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கோட்பாடுக்குள் தனிநபராக நிறுவனமாக அல்லது நாடாக செய்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழல் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த கோட்பாடுகளை பயன்படுத்தி அதை புரிந்து கொண்டு நம்முடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்வோம்